நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கிட்ட வந்து ஒரு இது சஜஷன் வச்சுருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவீனாவை வந்து தனியாக விளையாட விடுங்க, 100 நாள் தானே அவங்க அவங்களோட விளையாட விடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து மணி வந்து சொன்னாங்க, நான் அப்படி விட மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் பண்ண மாட்டேன், அவள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கு இருக்கிற பர்சனல் வேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நிக்சன் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒன்று, நான் தப்பான மீனிங்லலாம் நான் சொல்லலை, நீங்கள் உங்கள் பர்சனல் அது வரைக்கும் தேவையில்லை எனக்கு. ரவீனா வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஹவுஸில் இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ பிக் ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட மணி ப்ரோ கூட இப்போ இப்படி இருக்கிறது பார்த்தா ரவீனா ரவீனாவே தெரியல, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பான அடுத்ததுல நான் சொல்லலன்னு சொல்லிட்டு நிக்சன் சொன்னாங்க. அப்புறம் மணி வந்து சொன்னாங்க, ஓகே நீங்க சொன்ன எனக்கு இவ்வளவு தூரம் எனக்காக யோசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து நான் மத்தவங்க கிட்ட எதுக்கு நோண்டேன்னு நான் ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, அவள் வெளியில வந்து அவ்வளவு வந்து ட்ரிகர் ஆயிருக்கா, அது இல்லாம அவங்க அம்மாவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நோண்டாத செய்யாத தேவையில்லாத ப்ராப்ளம் வரும் சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே. அதுக்கப்புறம் ரவீனாவும் வந்தோன்னா ரவீனா நிக்சன் மணி மூணு பேருமே வந்து பேசுகிறாங்க, ஓ இதனால தான் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே அப்போனா ஓகே நான் எதுவும் சொல்லலை, அவங்க பர்சனல்னால் நான் இழுக்க மாட்டேன், ஆனால் கேம்னால் கேம் விளையாடுவோம். அப்போ மணியும் ரவீனாவும் வந்து புரிஞ்சிக்கிட்டு ஆமாம் நம்ம கேம் விளையாடணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா நிக்சனால் தான் வந்து இனிமேல் வந்து ரவீனாவும் மணியும் கேம் விளையாட போகிறாங்கங்கிறதும் ஒரு ஹாப்பியான நியூஸ்.